எண் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தனது 5வது நாள் பாத யாத்திரையை துவங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக சுதர்சனா, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மக்கள் பாரத யாத்திரை வந்து 5வது நாளான இன்று மானாமதுரையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் எண் மக்கள் என்ற தலைப்பில் பாத யாத்திரை கடந்த 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துவக்கி வைத்த நிலையில் முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த பாத யாத்திரையானது நேற்று மாவட்டமான சிவகங்கையிலும் நடைபெற்றது. இந்நிலையில் வந்து இன்று மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வழிபடும் முருகன் கோவிலில் வந்து சாமி தரிசனம் செய்த அண்ணாமலை பின்னர் நகரின் முக்கிய வீதியான பிரதான கடைவீதி, தெற்கு மற்றும் மேற்கு ரத வீதி, அண்ணா சிலை, வைகை ஆற்றுப்பாலம், தேவர் சிலை ஆகிய முக்கிய வீதிகளின் வழியாக செல்கிறார். முன்னதாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மானாமதுரை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் வந்து வரவேற்பு அளித்தனர். அண்ணாமலையின் பாத யாத்திரையை முன்னிட்டு மானாமதுரை நகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தண்ணீரை பீச்சி அடிக்கும் வஜ்ர வாகனம் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் செல்வராஜ் உத்தரவின் பேரில் வந்து மானாமதுரை டிஎஸ்பி கண்ணன் அவ்வப்போது பாதுகாப்பு பணி குறித்தும் மேற்பார்வை வந்து செய்து வருகிறார். அண்ணாமலை அவர்களுடன் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி வந்து ஹச்ராஜா உள்ளிட்ட பலரும் அண்ணாமலையுடன் நடந்து சென்றார். இந்த பாத யாத்திரையை அடுத்து காரைக்குடியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல உள்ளார் சுதர்சனா.